எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க நம்ம சிந்தனை பெட்டகத்துல உறங்கா இமைகள் கதையினுடைய நான்காவது பாகத்தை பார்க்கலாம். திங்கட்கிழமை ஆஃபீஸ் முடிஞ்சு ஈவினிங்கு அந்த ஹோட்டலுக்கு போறான். அங்க இருக்கக்கூடிய சின்ன ஹாலில் பையனுக்கு பேர் வச்சதுக்கு அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இங்க இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே பார்ட்டி வைக்கணும் அப்படிங்கறக்காக புக் பண்ணிட்டு இருக்காங்க. மனசுக்குள்ள என்னதான் நிறைய எண்ணங்கள் ஓடிட்டு இருந்தாலுமே இந்த வேலையை பார்த்தாகணுமே, வர வெள்ளிக்கிழமை பையனுக்கு பேர் வைக்க வேண்டியது இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு வேலையிலையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. உள்ள போய் ஹால்ல புக் பண்ணிட்டு வெளியில வரும் பொழுது பைரவிட்டு இருந்து கால் வருது. சொல்லு பைரவி, எங்க இருக்கீங்க? தம்பிக்கு பேர் வச்சு ஸ்ட்ரைட்டா நைட் இங்க எடுத்துட்டு வந்துருவோம்ல, அப்போ இங்க ஒரு பார்ட்டி இருக்குல்ல, அதுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஏன் நேற்று நைட்ல இருந்து கால் பண்ணவே இல்லை? நைட்டு பேசிட்டு வச்சதோட அவ்வளோதான். இன்றைக்கி நான் எவ்வளோ வாட்டி கால் பண்ணியிருந்தேன். சாரிடா, அங்கே ரொம்ப பிஸி ஆஃபீஸில். அது மட்டும் இல்லாமல் ஒரே யோசனை. என்ன யோசனை? அது இங்கே வா, நான் சொல்கிறேன். சரி, தம்பி என்ன பண்ணிகிட்ருக்கான்? அவன் தூங்கிட்டுருக்கான். நீங்கள் இங்கேருந்து வந்துட்டு போனதுக்கப்புறமா ஆள் சரியே இல்லைங்க. எனக்கு ஏதோ மனசு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் எனக்கு எந்த துரோகமும்? ஏய், ஒரு ஆம்பளை மனசு சரியில்லை அப்படின்னா அதுக்கு வேறு ஒரு லேடியோட தான் கனெக்ஷன் இருக்கும்னு அர்த்தமா? ஏன் எல்லோரும் இப்படியே எடுத்துக்கிறீங்க? வேறு ஒர்க்லேயோ இல்லை வேறு எதுலேயோ ஃபேமிலிலேயோ ப்ராப்ளம் இருக்கக்கூடாதா? ஃபேமிலி இல்லையா? ஃபேமிலியே நாம் தானே, நம்மளதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது? ஜென்ரலாக சொன்னம்மா, நீ என் கூட பழகியிருக்க, இத்தனை நாளாக இருந்திருக்க, இவ்வளோ வருஷத்தில் என்னை பற்றி நீ புரிஞ்சுக்கலையா என்ன? அப்படி இல்லைங்க, நீங்கள் என் கூட பேச மாட்டேங்கிறீங்க, டெய்லி அத்தனை வாட்டி வீடியோ கால் போடுவீங்க, நாம் எப்படி இருந்தோம், ஆனால் இந்த நாலு நாளாக நீங்கள் இல்லைடா பைரவி, நீ ஊருக்கு வா, எல்லா பிரச்சனையும் தீர்ட்டும், நான் என்னன்னு சொல்கிறேன். அப்போ பிரச்சனை இருக்காங்க, அப்புறம் பேசலாண்டா. அந்த ஹோட்டல்லேருந்து வெளியில் வந்து பைரவிட்ட பேசிகிட்டு இருக்கும் பொழுதே அவன் கண் திடீர்னு எதர்ச்சியாக ஒரு பக்கம் போகுது. அங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அதை பார்க்கும் பொழுது அது பக்கத்தில் ஒரு குழந்தை ஒன்று நின்றுட்டுருக்குது. அந்த குழந்தை ஒருவேளை அங்கே போய் விழுந்துருமோ என்னமோங்கிற பயம் அவனுக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. பைரவிகிட்ட பேசவும் அந்த குழந்தையும் பார்க்கவும் இருந்தான். ஏற்கனவே பைரவிக்கு சந்தேகம், நான் கூட நல்லா பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு. இப்படி இருக்கும் பொழுது இன்னும் அவர் எதுவுமே பேசாமல் இருக்கவும், என்னாச்சு பைரவி? ஒரு குழந்தை ஒன்று இங்கே ஸ்விம்மிங் பூல்கிட்ட போகிற மாதிரி இருக்குது, இரு நான் போய் பார்த்துட்டு வரேன். என்ன வளர்றீங்க? அவள் பேச்சை கேட்காமையே ஃபோனை கட் பண்ணிடுறாரு. எதுக்கு தூரமாக இருந்து பார்ப்போம்? பெத்தவங்க பக்கத்தில் இருந்துக்கிட்டு நம்ம போகிறதுக்குள்ளே வந்து நம்ம தூக்கத்தை தப்பாக எடுத்துக்கிட்டாங்கன்னா அவனும் அந்த இடத்துல நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறான். குழந்தைக்கு கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதம் இருக்கும், தவிழ்ற வரைக்கும் தான். தவிழ்ற குழந்தை எப்படி இங்கே போயிட்டுருக்கோம்? பேரண்ட்ஸ் எங்கே போனாங்க? இப்படி கூடவும் விட்டு வைப்பாங்க? நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த குழந்தை மெல்ல மெல்ல போய் அதுக்குள்ளே விழுகவும் செஞ்சிருது. ஸ்விம்மிங் பூல்குள்ளே விழுந்த உடனே பதறிப்போன இவன் கையில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வேகமாக ஓடி போய் அங்கே உள்ளே குதிச்சிட்றான். உள்ளே குதிச்சு குழந்தையை தேடி தேடி பார்க்குறான். உள்ள ஆழத்தில் போகும் பொழுது அந்த குழந்தையோட முகம் இவனோட பையன் முகம் மாதிரியே இருக்குது. ஒரு நிமிஷம் அதிர்ந்து போனவன் அப்படியே தண்ணிக்கு மேலே வரான். தண்ணிக்கு மேலவன் சுற்றி முற்றி பார்க்க அங்கே இருந்த ஆட்கள் எல்லாமே அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி நின்றுட்டுருக்காங்க. சே, குழந்தை ஒன்று உள்ளே விழுந்துருச்சு, ஆனால் பெத்தவங்க இங்கே காணவே காணாமே. மேலே எந்திரிச்சவன், யாரோட குழந்தைங்க, யாரோட குழந்தைங்க கேட்டு மறுபடியும் உள்ளே போய் தேடி பார்க்குறான். கால் மணி நேரத்துக்கு பக்கமாக பரபரப்பாக அவன் தேடிட்டுருக்கிட்டு மேலே ஏறி பார்க்கும் பொழுது அங்கே குழந்தை இல்லை. என்னடா அது, குழந்தையை காணோம், அதுக்குள்ளே யாராவது எடுத்துட்டாங்களோ என்னமோ. மேலே ஏறுக்கும்போதே அங்கே சர்வ் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. என்னாச்சு சார், எதுக்காக வேகமாக வந்து விழுந்தீங்க? ஏங்க, ஒரு கை குழந்த ஒன்று தவுந்துட்டு வந்து உள்ளே விழுந்துருச்சுங்க. பேரண்ட்ஸ் யாருங்க, வந்து என்னன்னு பார்க்க சொல்லுங்க சார். இங்கே பாருங்க சார், எவ்வளோ கிளியராக தெரியுது அப்படின்னு. அதுவும் இல்லாமல் இது ரொம்ப ஆழமானதும் கிடையாது. குழந்தை விழுகிறது அப்படின்னா நாங்கள் எல்லோரும் சுற்றி பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். நீங்கள் வந்து உள்ளே விழுகும் பொழுது இதுக்குள்ளே எந்த குழந்தையும் விழுகலையே சார். ஏங்க, நான் பொய் சொல்கிறேங்கண்ணா. திரும்பி பார்க்கும் பொழுது அப்படியே கிறிஸ்டல் கிளியராக அந்த தண்ணி இருந்துச்சு. உள்ளுக்குள்ளே எதுவுமே இல்லை. இப்போ குழந்தை விழுந்தது, எல்லாரும் அவனை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. 4-5 பேர் அவனை பற்றி பேசுகிறாங்க. இன்னும் 2-3 பேர் அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. அங்கே சோ பண்ணுறக்கா நின்றுட்டு இருந்தவர் பக்கத்தில் வந்து, சார் ஏதாவது ப்ராப்ளமா சார்? இல்லைங்க, நான் பார்க்கும் பொழுது ஒரு குழந்தை ஒன்று நீங்கள் தவுந்துட்டு வந்து விழுந்துச்சு. இல்லை சார், அப்படிலாம் எதுவும் ஆகலை. நீங்கள் தான் அந்த டேபிள் பக்கம் நின்றுட்டு இருந்தீங்க, ஃபோன் பேசிட்டு ஃபோனை வச்சுட்டு வேகமாக ஓடியாந்து ஸ்விம்மிங் பூலில் விழுந்தீங்க. எதுக்காக நீங்கள் வேகமாக வந்து விழுந்தீங்கன்னு பார்க்குறக்காக இத்தனை பேர் வந்து நின்னாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள் சார், குழந்தை எதுவுமே இல்லை. அவனுக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி ஆகுது. சே, இப்படி ஒரு அவமானம், அவமானம் கூட பரவாயில்ல, ஆனால் குழந்தை இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ நாம் பார்த்தது அங்கேயே ஒரு 10 நிமிஷம் நின்றுட்டுருக்க, ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு வந்து 2-3 வாட்டி கேட்டு போயிட்டாங்க. எதுவும் வேணான்னு சொல்லிட்டு அந்த ஈரத்தோடையே வந்து தன்னோட காரில் ஏறி உட்காந்து அப்படியே சாயறான். எதனால் இதெல்லாம் நடக்குது? நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கணும்?
இல்லை நம்மளை மாதிரி பைரவி அனுபவிச்சுட்டு இருக்கிறாளா? பைரவி அனுபவிச்சா நம்மகிட்ட சொல்லிடுவாளே, நான் ஏன் அவகிட்ட சொல்லாமல் இருக்க? வேண்டாம் வேண்டாம், அவளும் பாதிக்கப்படுவா, அவளோட மனநிலையும் பாதிக்கப்படும். இதனால குழந்தையோட எதிர்காலமும் குழந்தையோட உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா இருக்கட்டும், நமக்குள்ளேயே வச்சுக்குவோம், என்னவா இருக்கும்னு நம்ம கண்டுபிடிக்கணுமே. சைக்காலஜிஸ்ட் சொன்ன மாதிரி நாம் ஏன் போய் ஆவிகள் விரட்டுறவங்களை பார்த்தோம்னா முடிவெடுக்கணும், ஏதாவது பண்ணணும். ஆனால் வெள்ளிக்கிழமை பையனுக்கு ஃபங்க்ஷன் இருக்குது, ஃபங்க்ஷன் முடித்து பையனையும் பைரவி இங்கே கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுத்து முடிவெடுக்கணும், இல்லைனா எல்லா பிரச்சனையும் பெருசாகிடும். நினச்சவன் கார் எடுத்துக்கிட்டு மெதுவாக வீட்டுக்கு போகிறான், வீட்டுக்கு முன்னாடி போய் நிறுத்திட்டு உள்ளே போகும் பொழுது இன்னும் துணி ஈரமாகவே இருக்குது. டேய் என்னாச்சு ஈரமாக வர? அது ஒன்றும் இல்லைம்மா, மழையும் பேயலையே. நான் மழைன்னு சொல்லவே இல்லையே. அப்படியே எப்படி நினைஞ்சு வர? தலையெல்லாம் பாரு, என்னமோ குளிச்சுட்டு வரவனாட்ட. அது ஒன்றும் இல்லைம்மா, வெள்ளிக்கிழமை தம்பிக்கு பேர் வச்சு காலைல எப்படி 11 மணிக்கெலாம் இங்கே தூக்கிட்டு வந்துடுவோம்ல, அதுக்கப்புறமா ஈவினிங் பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணுறக்காக ஒரு ஹோட்டலுக்கு போனேன். அங்கே அங்கே விழுந்துட்டியாக்கும்? இல்லைம்மா, அங்கே ஷவர் மாதிரி ஒரு இது வச்சுருந்தாங்க, அதில் தெரியாமல் நினைஞ்சிட்டேன். அதில் நினைஞ்சா இப்படி தொலைமை நினைஞ்சிருக்கேன். அதை விடேம்மா, ஏம்மா திரும்ப திரும்ப கேட்டே இருக்க? நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், எனக்கு காஃபி கொடு. காஃபியா? மணி பாரு, 8:30 போகுது, தோசை உத்தரவன் சாப்பிடு. எனக்கு பசிக்கலம்மா, ஏதாவது ஹோட்டலுக்கு போகிறது கண்டதி தின்னுட்டு வந்துடுறது. நான் ஒன்றுமே சாப்பிட்லம்மா. சரி சரி, நான் ஒன்றும் சொல்லலைப்பா, போ போ, போய் துணியை மாற்றிட்டு வந்து உங்கள் மாமனார் மாமியாருக்குலாம் ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல். அவங்க குலதெய்வம் கோயிலில் வச்சே பேரை வச்சுட்டு இங்கே தூக்கிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு. சரியா? ம், யார் யாருக்கு சொல்லணும்னு லிஸ்ட்டு போடணும், ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் சொல்லிக்கலாம்ல. உங்கள் அக்காவுக்கு மட்டும் போய் வீட்டில் சொல்லிட்டு வரலாமே, அவள் இங்கே தானே இருக்கா, போய் சொல்லிக்கலாம். நீ ஏதாவது ஃபோன் பண்ணி சொல்லிடலாம்ல. ஆ சொல்லிடலாம் சொல்லிடலாம். உள்ளே போய் டிஸ்டன்ஸ் பண்ணிவிட்டு வந்து ஷோஃபாவில் உட்காடுறான். டிவியை ஆன் பண்ண மனசு இல்லாமல் ரிமோட்டை கையில் வச்சுக்கிட்டு எதையும் யோசிச்சுட்டு இருக்கிறான். பக்கத்தில் காஃபியோடு வந்தாம்மா, ஒரு 2 தோசை சாப்பிட்டுட்டு. வேண்டானா விடேம்மா. சரி சரி இருக்கட்டும். அவள் சோகமாக இருக்கிறத பார்த்த காமேஷோட அம்மா, என்னாச்சுப்பா ஏன் சோகமாக இருக்க, டயர்டாக இருக்கம்மா. சரி சரி, எதுவும் சொல்ல மாட்டேயே? எதுவும் சொல்ல மாட்டேம்மா, ஏன்னா நான் டயர்டாக இருக்கிறேங்கிறது தான் உண்மை. வேறு என்ன இருக்குன்னு நீ நினைக்கிற? ஒன்றும் இல்லை. 5 நிமிஷம் இதே மாதிரி அவள் எங்கேயோ பார்த்துட்டு இருக்க, மறுபடியும் அம்மா கேள்விகள் கேட்குறாங்க. அதுக்கும் அவன் சரியாக பதில் சொல்லலை. உடனே புலம்ப ஆரம்பித்தவங்க இப்படி தான், அவளும் ஃபோனில் எதை பேசினாலும் சொல்கிறது கிடையாது, இவன் நேரில் இருந்தாலும் சொல்கிறது கிடையாது. நம்மளையெல்லாம் ஒருத்தர் மதிக்கிறதே இல்லை. பரவாயில்லையப்பா, இப்போவாவது ஃபோன் இருக்குது. அந்த காலத்தில் லெட்டர் மாதிரி இருந்தால் அவங்க அக்காக்காரி மனசில் என்ன இருக்குதுன்னு சத்தியமாக புரிஞ்சுக்க முடியாது. சொல்லிட்டு ஏதோ ஞாபகம் வந்த மாதிரி எந்திரிச்சு போகிறாங்க. கையில் ஒரு லெட்டரோடு வந்து, ஏய் காமேஷு, என்னம்மா? ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நீ ஊருக்கு போயிருந்தேல்ல? ஆமாம். அப்போவே உனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு, நான் மறந்துட்டேன் பாரு. லெட்டரா? என்னவா இருக்கும்? ஏதாவது எல்ஐசியாக இருக்கும், இல்லைன்னா ஏதாவது பேங்க்லேருந்து வந்திருக்கும், வேற என்னவா இருக்க போகுது? இல்லைப்பா, ஏதோ புதுசாக வந்துச்சு, தெரியல எதுக்கு நீ பார்த்துக்கவே. லெட்டரை கொண்டாந்து கையில் கொடுக்க கையில் வாங்கினவன் மறுபடியும் ஒரே இடத்த பார்த்துட்ருக்குறான். எதான்னு பாரு, ஏன்னா அதில் ஏதோ ஹாஸ்பிட்டல் சிம்பிள்லாம் போட்டிருக்குது. அந்த ஆஸ்பத்திரி பார்த்தா நம்ம பைரவிக்கு டெலிவரி பார்த்தோம்ல உங்கள் மாமியார் ஊருக்கிட்ட, அந்த ஆஸ்பத்திரி மாதிரி இருக்குது பாரு. நீ சொன்ன உடனே வேகமாக கண் அந்த லெட்டர் மேலே போகுது. லெட்டர் ஒரு கவருக்குள்ளே இருக்க, கவருக்கு வெளியில் ஹாஸ்பிட்டலோட தான் இருக்குது, முன்னாடி டாக்டர் வேணி அப்படின்னு போட்டிருக்கு. கூடவே வெரி பர்சனல் அப்படிங்கிற சீல் அடிச்சு லெட்டர் இன்னும் பிரிக்காமல் இருக்குது. லெட்டரை பிரித்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஆர்வம். வேக வேகமாக லெட்டரை கிழிக்க உள்ள ஒரு A4 ஷீட்டில் ஃபுல் பேஜுக்கு லெட்டர். ஆரம்பத்தில் வணக்கம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆரம்பித்த லெட்டரை படிக்க ஆரம்பிக்கும் பொழுதே அவன் உடனே எந்திரிச்சு டக்குன்னு அவன் ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறான். பெட்டில் உட்காந்துக்கிட்டு அந்த லெட்டரை படிக்கவும் ஆரம்பிக்கிறான். வணக்கம், நான் தான் டாக்டர் வேணி பேசுகிறேன். காமேஷ், பைரவி, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இந்த விஷயத்த காமேஷ்கிட்ட எப்படியா சேர்க்குங்க பைரவி? ஒருவேளை காமேஷ் தான் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா நான் உங்ககிட்ட தான் பேசணும்னு நினச்சேன். என்னோடய வாழ்க்கையில் இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக புரியல. ஆனால் நான் பண்ண ஒரு மிகப்பெரிய தப்புனால தான் நான் தண்டனை அனுபவிக்கிறேங்க மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அது உங்களையும் பாதிக்குமோங்கிற பயம்தான். காமேஷ், நீங்கள் தான் இதில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கீங்க. எனக்கே தெரியாமல் நான் செஞ்ச ஒரு தப்பு என்னையும் உங்களே சேர்த்து பாதிக்க போகுது. நான் மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். என்னைக்கு என்னுடைய இறப்பு என்னை தேடி வரணும்னு எனக்கு தெரியாது. அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த லெட்டரை எழுதுகிறேன். இது எல்லாத்தையுமே இந்த லெட்டரை எழுதுறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. இந்த விஷயங்கள் முழுசாக தெரிஞ்ச ஒரே ஒருத்தர்கிட்ட உங்களை நான் தாட்டி விடுறேன். அவர்கிட்ட போய் விஷயத்தை கேட்டு அதுக்கான தீர்வை சொல்லுங்கள். நான் பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறமா இதுக்கான தீர்வை தேடினேன். அந்த தீர்வை என்னால் செய்ய முடியாது. இதை செய்யறது காமேஷ்னாலேயோ இல்லை பைரவினாலே தான் முடியும். பைரவி விட காமேஷ் அவங்களால தான் முடியும். அதனால
கீழே இருக்கக்கூடிய அட்ரஸில் இருக்கிறவ போய் பாருங்கள். எனக்கு என்ன நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, அதெல்லாம் உங்களுக்கும் நடக்குமா இல்லை நடந்துட்டுருக்குதா, இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத அவர் சொல்லுவார். வேறு எந்த விஷயத்தையுமே எழுதுறதுக்கு மனதில்லை, ஏன்னா இந்த விஷயம் எனக்கும் உங்களுக்குள்ளே மட்டுமே இருக்கணுங்கிறக்காக தான். இது ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டான விஷயம். கீழே இருக்கக்கூடிய அட்ரஸை போய் பார்த்து தீர்வை கண்டுக்குங்க. கீழே பார்க்கும்போது ஒரு அட்ரஸ் இருக்குது. அட்ரஸ்ஸு கொடைக்கானலுக்கு பக்கத்தில் எழுதியிருக்கிறாங்க. குழப்பத்தில் இருக்கிறவன் ஒன்றுமே புரியல, எதுக்காக டாக்டர் எனக்கு எழுதியிருக்கணும், அவங்களுக்கு நடந்த மாதிரி தான் எனக்கு எல்லாமே நடந்துட்டுருக்குது, அப்போது இந்த ஆளுக்கு எல்லாமே தெரியுமோ என்னமோ. முடிவெடுத்தவன் அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு நைட் ஆன் நைட்டாக அங்கே கிளம்புறான். மனசுக்குள்ளே இதுக்கான காரணம் என்ன, தீர்வு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுனால நைட்டு ட்ராவல் பண்ணி காலையில் 5 மணி அப்படிங்கும் பொழுது அவங்க சொன்ன இடத்துல கொடைக்கானல் அடிவாரத்தில் அந்த இடத்துக்கு போகிறான். அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல எல்லாமே சின்ன சின்ன வீடுகள் தான். இன்னுமே இருக்கக்கூடிய இடங்கள்ல அழகா பசுமையா எல்லாமே பயிரிட்டு இருக்கிறாங்க. அங்க சொன்ன இடத்துல போய் லெட்டர்ல டாக்டர் வேணி குறிப்பிட்டிருந்த பேரை விசாரிக்கிறாரு. ஐயா, இங்க மகுடபதி அவர் வீடு எங்க இருக்கு? அவரா? அங்க பாருங்க, மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சு முன்னாடி ரோஜா பூ குலுங்குது பாத்தீங்களா, அதுதான் நம்ம மகுடபதி வீடு. போங்க, நல்ல மனுஷ. அவர் ஏன் இந்த மாதிரி சொல்றாரு? ஒருவேளை அவரு சச்ச உயிரோட தான் இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அவர் சொன்ன வழியிலேயே அந்த வீட்டுக்கு நடந்து போறாரு. வெளியில போய் நின்று, ஐயா ஐயா, காலையில 6 மணிக்கு யார் நம்மளை கூப்பிடுது அப்படிங்கிற எண்ணத்துல அந்த கதவை திறக்கிறாரு மகுடபதி. யாருப்பா நீங்க? ஐயா, என்னுடைய பேரு காமேஷ். காமேஷ்ங்கிற பேரை சொன்ன உடனே ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, வாங்க தம்பி உள்ள வாங்க. உள்ள போக மகுடபதியோட ஒய்ஃப் அங்க உட்காந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு ரெண்டு பேருமே ராகி கூழ் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. குடிக்கிறீங்களா தம்பி? இல்லைங்க, நான் இப்பதான் காஃபி குடிச்சேன். இந்த காலத்து பயல்கள்லாம் காபி டீ தான் குடிக்கிறீங்க. நாங்களாம் அப்ப இருந்து கூழ்லயே வளர்ந்தோம். அதுவும் காலையில இந்த ராகி கூழ்ல உப்பு போட்டு நான் குடிப்பேன். ஏன் சம்சார சர்க்கரை போட்டு குடிப்பா, நாட்டு சர்க்கரைய. அதில் இருக்கக்கூடிய டேஸ்டே தனிதான். உட்காருங்க தம்பி. ஐயா, நான் வந்த விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும். ஐயா, அது வந்து டாக்டர் வேணி. டாக்டர் வேணி வந்தாங்க, எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. தீர்வு காணலான்னு சொல்லி சொல்லியிருந்தேன். தீர்வு காண்றதுக்குள்ள அவங்க இறந்துட்டாங்க. எனக்கு எதுவுமே புரியல. லெட்டர் ஒன்று எனக்கு வந்துச்சு. அந்த லெட்டரில் படித்து பார்க்கும் பொழுது ஏதோ பிரச்சனையில் இருக்கிறேன், அந்த பிரச்சனைக்கு நீங்களும் தான் காரணமாக இருப்பீங்க, அதனால நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்லி உங்கள் அட்ரஸை கொடுத்தாங்க. எனக்கு இன்னும் முழுசாக எந்த விவரமும் தெரியாது. நீங்கள் சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுக்குவேன். ஒரு நாள் எனக்கு ஃபோன் வந்துச்சு. ஏதோ நண்பர்கள் மூலமாக என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு டாக்டர் வேணி என்னை கூப்பிட்டாங்க. நானும் வந்தேன். சேலம்ல வந்து அவங்கள பார்க்கும் பொழுது அவங்க எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாங்க. விஷயத்த சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா தான் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குது, அதனால அவங்க பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு. ஒரு நாள் குறித்து அன்னைக்கு என்னை வந்து பாருங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி வந்து பார்த்தாங்க. பூஜை பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயங்கள் செய்ய சொன்னேன். ஆனால் அவங்களாம் அதை பண்ண முடியாதுன்னு தயங்கினாங்க. அதுக்கப்புறம் 2-3 நாளில் அவங்க இறந்தும் போயிட்டாங்க. ஐயா, எனக்கு புரியல. நீங்கள் தெளிவாக சொன்னால் எனக்கு புரியும் நினைக்கிறேன். அவர் சொன்ன உடனே உள்ளே போய் ஒரு லெட்டர் எடுத்து கொண்டாந்து காமேஷ் கிட்ட கொடுக்குறாங்க. முதல்ல இதை படிங்க. என்னைக்காவது ஒரு நாள் காமேஷ் பார்க்க வந்தால் இந்த லெட்டரை முதல்ல கொடுங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே வேணி எங்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. இதை படித்து முடிச்சதுக்கு அப்புறமா தான் மித்த விஷயங்களை சொல்லணும்னு சொல்லிட்டும் வாக்கு வாங்கிக்கிட்டாங்க. அதனால இந்த லெட்டரை படிங்க. ஆனால் ஐயா, இந்த லெட்டர் ஏற்கனவே எனக்கு அனுப்பியிருக்கலாமே. ஏன்? அதுதான், உங்கள் வீட்டுக்கு அனுப்பின லெட்டரை வேற ஏதாவது படிச்சுட்டு உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அதனால தான் என்னை வந்து சந்திக்க சொல்லி ஏன் மூலமாக அந்த லெட்டரை உங்கள் வீட்டுக்கு கொடுக்க சொன்னாங்க. நீங்கள் படித்து பாருங்கள், படித்ததுக்கப்புறம் மீதியை நான் சொல்கிறேன். லெட்டரை ஓப்பன் பண்ணுறான். லெட்டரை ஓப்பன் பண்ணும் பொழுது அதே வணக்கத்தோடு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க வேணி. வணக்கம், நான் டாக்டர் வேணி. காமேஷ், நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இப்போ என்னை சுற்றி நிறைய விஷயங்கள் நடக்குது. கையில் குழந்தையோட ஒரு உருவம் என்னை துரத்திக்கிட்டு இருக்குது. அந்த உருவம் யாருன்னு கூட எனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி ஒருவேளை உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு தீர்வு தோ இங்கே இருக்காரே மகுடபதி, அவர் மூலமாக தான் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். என்னை மன்னிச்சுக்குங்க. இந்த கடிதத்தை மன்னிப்போடு தான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதா இருக்குது. அதனால தான் மன்னிப்பு கேட்குறேன். என்னை மன்னிச்சுக்குங்க காமேஷ். வீணா என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டோட பொண்ணு. என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டு சின்ன வயசாக இருக்கும் பொழுதே அவளை விட்டுட்டு போயிட்டாரு. அம்மாவும் பொண்ணு மட்டும்தான் தனியாக வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. எக்கச்சக்கமான சோசியல் டிப்ரெஷன், ஃபினான்சியலாகவும் அவங்க பாதிக்கப்பட்டாங்க. அதனால என்னுடைய ஃப்ரெண்டு ரொம்ப அழுத்தத்துக்கு ஆளாகி மனநல மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டா. வீணா தனியாக தான் வளர்ந்தா. அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போவா, ஆள் வச்சு பார்த்துக்கிட்டாங்கன்ட்டு தனிமையில் வளர்ந்தவ தான் வீணா. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அவங்க அம்மாவுக்கு இருந்த அதே மனநிலை அவளுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு.
யாரோ ஒருத்தர் தனியாக பேசுகிற மாதிரியுமே இவளை யாரோ கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியும் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தா. உடல் ரீதியாக பார்க்கும் பொழுதுமே குழந்தை பெற்றுக்கிறதுக்கான பாக்கியம் அவளுக்கு இல்லை. கல்யாணம் பண்ணலான்னு சொல்லி பேச்சு எடுக்கும் பொழுது அவளுக்கு உடல் ரீதியாக இருக்கக்கூடிய மாற்றங்கள் எங்கிட்ட வந்து சொன்னான். செக் பண்ணி பார்த்ததுல கர்ப்பப்பையில் அவளுக்கு குழந்தை தாங்கக்கூடிய சக்தி கிடையாது. குழந்தை ஒருவேளை தாங்கினாலும் அது பிரசவிக்கும் பொழுது அவளோ குழந்தையை இறந்துருவாங்க அப்படிங்கிற விஷயம் நல்லாவே தெரியும். இந்த விஷயத்த வீணா கிட்ட எவ்வளோ தூரம் சொன்னேன். ஆண்டி, அம்மாவும் எனக்கு இல்லை, அப்பா எங்கே போனானே தெரில, மனநல பாதிக்கப்பட்ட அம்மாவை நம்பி என் வாழ்க்கையை எப்படி நடத்துறது? கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா குழந்தை பிறக்காதுன்னு சொல்கிறீங்க, நான் என்ன பண்ணுவேன் ஆண்டி? நிறைய நாள் இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி அழுதுருக்குறா. இதனால் நாங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து அவளுக்கு ஒரு மாப்பிளை பார்த்தோம். விஷயத்த சொல்லியே தான் பார்த்தோம். மாப்பிள்ளையை ஒத்துக்கிட்டாரு, ஆனால் அதிகமான வரதட்சணை கேட்டாங்க. இப்படியே மாப்பிள்ளைகள் வரவங்க எல்லாம் ஒன்றா அவளுடைய குறைகளை ஏற்றுக்கல, இல்லைன்னா அதிகமான வரதட்சணை கேட்டாங்க. வரதட்சணையால் மட்டும் என்ன சமாளிச்சிட முடியும்? இந்த கேள்வியும் அவள் வீணாவோட மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. நாட்கள் சென்றுக்கிட்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட அவளுக்கு 27 வயசுக்கு மேலேயும் ஆயிடுச்சு. அப்பையும் மாப்பிள்ளை அமையலை. கடைசியாக அவள் எடுத்த முடிவு தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. மனநலம் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய அம்மாவை போய் பார்க்கும் பொழுது அவங்க குழந்த மாதிரியே நடந்துட்டு இருந்திருக்காங்க. இதனால அவளுக்கு தன்னோட வாழ்க்கையில் துணை வேணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கும் வந்தாள். அவ்வளவோ எவ்வளவோ பண்ணி கடைசியாக அவளுக்கு 29 வயசு அப்படிங்கும் பொழுது அவள் வேலை செய்கிற ஆஃபீஸ்லேயே ஒருத்தர் அவளை காதலிக்கிறதா சொன்னார். அவர்கிட்ட ஸ்டார்டிங்லேயே உண்மையை சொல்லிடலான்னு நினச்சவ ஒருவேளை விட்டுட்டு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பயந்துகிட்டு இருந்தா. இதனால 3 வருஷத்துக்கு மேலே சொல்லாமையே காதல் நடந்துட்டு இருந்துச்சு. அவருக்கும் வயதாக கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி ரெண்டு பேரும் முடிவு பண்ணாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் விஷயம் தெரிஞ்சால் என்ன பண்ணுறதுன்னு அவள் தனக்கு குழந்தை பிறக்காத விஷயத்தையும் சொல்லிட்டா. அவர் ஏற்றுக்கிட்டாலும் அவங்க அம்மா அப்பா ஏற்றுக்கல. பல பிரச்சனைகள், 2-3 வருஷமாக பிரச்சனைகள் நடந்து கடைசியில் அந்த பையனுக்கு வேற ஒரு பொண்ணோட தான் திருமணம் நடந்துச்சு. இதனால் அவளும் மனதளவில் பாதிக்கப்பட்டுட்டா. இதுக்கப்புறமா திருமணம் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணவ வேற ஒரு விஷயத்தை என்கிட்ட வந்து சொல்லும் பொழுது என்னால் அதிர்ச்சியை தாங்கிக்க முடியல. ஆண்டி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக வந்திருக்கேன். வீணா, இது என்ன புதுசாக தயக்கம்? அதுவும் இவ்வளோ இயர்லி மார்னிங் வந்திருக்க, என்னென்னு சொல்லு. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆண்டி. அப்படி சொல்லக்கூடாதுமா, உனக்கு 35 ஆச்சு, இதுக்கு மேலே நீ கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறதும் நல்லா இருக்காது. இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க ஆல்ரெடி குழந்தையோடு இருக்கிறவங்க, இல்லை நியூவாகவே மேரேஜ் கூட பண்ணிக்கலாம். உனக்கு ஒரு துணை தேவைப்பா. அது சரிதான் ஆண்டி, எனக்கு ஒரு துணை தேவை தான், ஆனால் அதை ஏன் கல்யாணம் பண்ணி தான் ஏற்றுக்கணுமா? புரியலம்மா, எனக்கு குழந்தை வேணும் ஆண்டி. என்ன சொல்கிற? ஆமாம் ஆண்டி. ஏன், ஒரு துணைங்கிறது கணவனாக தான் இருக்கணுமா, ஒரு குழந்தையா இருக்கக்கூடாதா? எனக்கு குழந்தை வேணும் ஆண்டி. சரிம்மா, அவ்வளோதானே? வா, ப்ராப்பராக அடாப்ஷனுக்கு போய் கேட்போம். ஆனால் மேரேஜ் பண்ணாமல் அடாப்ஷன் கேர்ள்ஸ்க்கு அலௌடுன்னு நினைக்கிறேன், எதுக்கு போய் கேட்போமா? இல்லை ஆண்டி, அடாப்ஷன் கிடையாது, என் வயிற்றுல குழந்தை வேணும் ஆண்டி. அவள் சொன்ன இந்த வார்த்தை என்ன அப்படியே தூக்கி போட்டுருச்சு. எப்படி? அவகிட்ட திருப்பி இந்த கேள்வி நான் கேட்கறதுக்கு முன்னாடியே, ஆண்டி டெஸ்ட் டியூப் பேபி மூலமாக பெற்றுக்கலாம் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஒரு வாடகை தாயை நினச்சி என் கருவை சுமக்கிறேன், அது என் குழந்தையாகவே இருந்துட்டு போதே ஆண்டி. இல்லைம்மா, அது ஆனால் உன் கர்ப்பப்பை. புரியுது ஆண்டி, குழந்தை பிறந்தா நான் இறந்துருவேன் அப்படின் தானே, அது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அந்த குழந்தை ஒருவேளை வளர்ந்து எங்கள் அம்மாவுக்கு பாதுகாப்பாக இருக்கும்ல. பைத்தியமாட்ட பேசாத வீணா, உன்னோட துணைக்காக குழந்தைய பேத்துக்கிட்டு நீ அந்த குழந்தையோட இல்லை அப்படின்னா அந்த குழந்தை அனாதையாக வளராதா? சச்சே, அப்படிலாம் வளராது. எங்கள் அம்மாட்ட கொண்டு விட்டுருங்க. உங்கள் அம்மா மனநலம் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கா? இல்லை ஆண்டி, உங்களை கெஞ்சி கேட்குறேன், எனக்கு ஒரே ஒரு குழந்தை மட்டும் வேணும் ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி. என்னால் முடியவே முடியாது. ரொம்ப நேரம் இப்படியே ரெண்டு பேத்துக்குள்ளே கான்வர்சேஷன் போயிட்டுருக்குது. இப்போது வீணா ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறா அப்படிங்கிறது அவளுடைய வார்த்தைகள்லேயே புரிஞ்சுக்கிட்டு ஒரு சைக்காலஜிஸ்ட்டை பார்க்கலாமான்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் வீணா அதுக்கு ஒத்துழைக்கல. இதே மாதிரி 6-7 மாதம் வீணா வர்றதுமே டாக்டர் வேணியை கன்வின்ஸ் பண்ணுறதுமா இருக்குது. கடைசியாக ஒரு நாள் வேணி ஒத்துக்கிட்டாங்க. இந்த வரியை படித்த உடனே காமேஷ்க்கு அப்படியே தலையெல்லாம் சுத்துது. எப்படி ஒத்துருப்பாங்க? அடுத்த வரியை பார்க்கும் பொழுது தான் அதுக்கான காரணமே புரிஞ்சிச்சு. வீணா அதிகமான பணம் கொடுக்குறேன்னு சொன்னான். அதுவே நான் பண்ண மிகப்பெரிய தப்பாக போச்சு. என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டோட பொண்ணாக இருந்தாலுமே நான் இந்த முட்டாள்தனத்தை அந்த பணத்துக்காக பண்ணியிருக்கக்கூடாதோ அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோட அவங்க அடுத்த லைனை ஆரம்பிக்கிறாங்க. காமேஷ்க்கு இப்போ நிஜமாலுமே டாக்டர் மேலே கோவந்தா வருது. குழந்தையை சுமக்கிறதுக்கு சக்தியே இல்லாத ஒரு பெண்ணுக்கு எப்படி குழந்தையை சுமக்க வைக்கலாம்? சே, இப்படி கூடவா பண்ணுவாங்க? அடுத்த லைனை படிக்க ஆரம்பிக்கிறான்.
நான் பண்ணின மிகப்பெரிய தப்பு பணத்தை வாங்கிட்டு வீணாவை இந்த மாதிரி பண்ணதுதான். குழந்தை வயிற்றுல வளர வளர அவளுடைய உடல்நிலை ரொம்ப மோசமாயிட்டே போயிட்டு இருந்துச்சு. ஆளே ஒன்றும் இல்லாமல் போயிட்டா. அது மட்டும் இல்லாமல் மனதளவுலையும் பாதிக்கப்பட ஆரம்பிச்சிட்டா. நிறைய நாள் வந்து என் கிளினிக்கில் உட்காந்துக்கிட்டு புலம்பவும் செஞ்சான். ஏன் ஆண்டி, அம்மாவுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு, நானும் டிப்ரெஷன் இப்படி புலம்புறேன், என் குழந்தை நாளைக்கு எங்களை மாதிரியே வந்தா அப்புறம் பாட்டி மாதிரி தான் வருவாங்களாம்மா, எங்கள் அம்மா மாதிரி ஒருவேளை இந்த குழந்தை பைத்தியமாயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் ஆண்டி? ஒவ்வொரு நாளும் கிளினிக் வந்து உட்காந்துக்கிட்டு இப்படியே தான் பேசிக்கிட்டு இருந்தா. இவளை எப்படியாவது மைண்ட் டைவெர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வேணி நிறைய ஆளை வச்சு அங்கே கூட்டிகிட்டு போக இங்கே கூட்டிகிட்டு போகன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு பிரச்சனைகளை பண்ணிட்டு கடைசியில் கேஸ் வரைக்கும் கூட ரெண்டு மூணு வாட்டி போயிட்டு தான் வீணா கிளினிக்கு வந்திருக்கா. போலீஸ் வந்தவங்க இங்கே பாருங்க, அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பாங்களா இருக்குது, கொண்டே ப்ராப்பராக அட்மிட் பண்ணுங்க, பேசுறதெல்லாம் சரி கிடையாது, ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்காங்க, அந்த ஒரு காரணத்துக்காக குழந்தை விட்டுட்டு போகிறேன், இல்லை உங்கள் கிளினிக் மேலே தேவையில்லாத நாங்கள் ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும். அப்படி ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்ததுனால தானே அந்த இன்ஸ்பெக்டர் அவ்வளோ கோவப்படுறாரு. பக்கத்தில் கூப்பிட்டு உட்காந்து, ஏன் வீணா இப்போ நீ 7 மந்த்ஸு எதுக்காக தேவையில்லாமல் டிப்ரெஸ் ஆகிக்கிற? இல்லை ஆண்டி, ஒருவேளை என் குழந்தை என்ன மாதிரியே நோயோட பிறந்துச்சுன்னா அதுக்கும் கர்ப்பப்பை இல்லாமல் யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அதெல்லாம் மறந்துடுமா, அழகான வளைகாப்பு நடக்குது, எல்லாரும் வந்து அவளுக்கு வளைகாப்பு பண்ணிட்டு போக அந்த சந்தோஷத்துலேயே 2-3 நாள் ஓட்டுறா. இதே மாதிரி கடைசி 3 மாதம் ரொம்ப கடுமையாக போகுது. அவளோட நடவடிக்கைகள் எல்லாமே ரொம்ப மோசமாக உடலும் அப்படியே பாதிக்கப்படுது. ப்ரெக்னென்ட் ஆகும் பொழுது 70 கிலோ இருந்தவ இப்போ 45 கிலோ தான் இருக்கா. குழந்தையோட வெயிட் கூட 2.5 கிலோவுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. என்ன வீணா, சாப்பிட்றியா இல்லையா? நான் சாப்பிட்டு தான் இருக்கேன், பாருங்க வயிறு எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு. இல்லைப்பா, ப்ரெக்னென்ட் ஆகும் பொழுது நீ எவ்வளோ இருந்த வெயிட்டு இப்போ கிட்டத்தட்ட 20 கிலோக்கு பக்கமாக குறைஞ்சிருக்க. இது ரொம்ப அன்ஹெல்த்திம்மா. குழந்தை பாரு, 8 மந்த்ஸ்க்கு மேலே ஆச்சு, ஆனால் 2.5 கிலோ அது கூட ஓகேன்னு வச்சுக்கோ. லாஸ்ட் மந்தில் அப்படி இப்படி ஒரு 3/4 கிலோ வந்து 3 kg கொண்டாந்துடலாம் ஏதாவது ஹெல்த்தாக சாப்பிட்டு. ஆனால் உனக்கு டெலிவர் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ரென்த்தே கிடையாது. இல்லாண்டி, நான் நல்லா தான் சாப்பிட்டுட்ருக்கேன், ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட்றதுனால ஃபேட் தான் லாஸ் ஆக மாட்டிருக்குது. வீணா, சூழ்நிலை புரிஞ்சுக்காமல் நீ பேசுகிற. இல்லை ஆண்டி, நான் நல்லா தான் இருக்கேன், கண்ணெல்லாம் கருவளை விழிஞ்சு டெலிவரி டேட் நெருங்க நெருங்க இன்னும் டிப்ரெஷன் ஆகிறா. நார்மலாக இருக்கிறவங்களுக்கே டேட் நெருங்க நெருங்க ஒரு மாதிரி இருக்கும் பொழுது இவளுக்கு இருக்காதான் என்ன? இப்போல்லாம் அடிக்கடி மனநல மருத்துவமனைக்கு போய் அம்மாவை பார்க்கறதுமே அவங்க அம்மாவை வயிற்றுல கை வச்சு குழந்தைய தொட சொல்கிறதும் இருக்குது. ஒரு நாள் வேணியோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, அதாவது வேணி வீணாவோட அம்மா அவங்க 3 பேர் தான் ரொம்ப க்ளோஸான பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவங்க ஃபோன் பண்ணி, வேணி என்ன, வீணா எதுக்காக போய் போய் அவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டு இருக்கிறா, என்னாச்சு? அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களாம் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, டாக்டர் எனக்கு தெரிஞ்சவருங்க எடுத்தானே நாங்கள் கொண்டு வீணாவோட அம்மாவை சேர்த்துனேன். ஆமாம், அவள் பாரு போய் போய் குழந்தைய தொட சொல்கிறாளாமா, அவள் வயிற்றுல அடி அடி நடிக்கிறாளாமா. என்ன சொல்கிற, எங்கிட்ட வீணா இதை பற்றி எதுவுமே சொல்லலை. நேற்று கூட வீணாவோட அம்மா லக்ஷ்மி அந்த குழந்தைய வயிற்றுல போட்டு அடி அடி நடிச்சிருக்கா, வயிற்றுவலின்னு துடிச்சு அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஏன் எங்கே கொண்டாடல, உங்களோட கொண்டாட திட்டு விழுகுவே, அதனால தான் போ ஹாஸ்பிட்டல் இருக்கா சொன்ன ஹாஸ்பிட்டலை நோக்கி ஓடுறா வேணி. அங்கே போய் பார்க்கும் பொழுது ரொம்ப அயந்த நிலைமையில் கண்ணெல்லாம் சொருகி போய் கிடக்குறா வீணா. வீணா என்னாச்சு? அம்மா ரொம்ப அதிகமாக கொஞ்சிட்டாங்க, பாப்பா வரப்போகிற சந்தோஷத்தில் அம்மா வயிற்றுல முத்தம் கொடுத்து முத்தம் கொடுத்து பாப்பா இப்படி வலிக்க வச்சிருச்சு. அம்மா அடித்தாளா? அடிக்கல ஆண்டி, அம்மா நல்லா கொஞ்சதான் செஞ்சாங்க. வயிற்று கொஞ்சம் விலைக்கு பார்க்கும் பொழுது வயிற்றுல நிறைய தடயங்கள் இருக்குது, நெகக்கீரல்கள் இருக்குது. வீணாவோட அம்மா லக்ஷ்மி அவள் வயிற்றுல அடிச்சிருக்கா அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. உள்ளே இருக்கக்கூடிய குழந்தைக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுமோன்னு பயந்துட்டு வா நம்ம கிளினிக் போவோம். கிளினிக்கை சேஞ்ச் பண்ணி அங்கேயுமே செக் பண்ணி பார்த்ததில் குழந்தையோட கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிற மாதிரி தான் தோணுது. வீணா, நாம் இப்போவே டெலிவரி பண்ணிடலாமா? இல்லை ஆண்டி, இன்னும் 20 நாள் இருக்குல்ல, நார்மல் டெலிவரியே பண்ணிக்கலாம். வீணா, நார்மல் டெலிவரியா? ஆல்ரெடி உனக்கு அதை தாங்குற சக்தி கிடையாது, நீ இப்போ 20 நாள் கழிச்சுமே நம்ம ஆப்ரேஷன் தான் பண்ணணும். குழந்தையோட தொப்புள் கொடிலாம் நல்லா நல்லா மொத்தமாயிடுச்சுமா, நம்ம ஆப்ரேஷன் இன்னைக்கே வச்சுக்கிட்டா தான் நல்லாயிருக்கும். இல்லை ஆண்டி, கரெக்டான டேட்லேயே பிறக்கட்டும் ப்ளீஸ் ஆண்டி, சொன்னால் கேளுமா. பேசிகிட்டு இருக்கவே நர்ஸ் ஒருத்திங்க வீணாவுக்கு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. அவள் மயக்க நிலைக்கு போயிடுறா. மயக்க நிலைக்கு போனவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியாது, அதனால வெயிட் பண்ணிட்டு அவள் கண்ணை முழிக்கும் பொழுது ஆப்ரேஷன் தேட்டர் இருக்கா. கை கால்களெலாம் கட்டி ஆப்ரேஷன் தேட்டருக்கு ரெடியாக இருக்கா. ஆண்டி என்னாச்சு, ஏன் இப்படி வச்சுருக்கீங்க, குழந்தைக்கு என்னாச்சு? குழந்தை நல்லா இருக்குமா, உனக்கு இன்றைக்கே நாங்கள் டெலிவரி பண்ணி ஆகணும், தொப்புள் கொடியில் ரொம்ப முத்தி போய் கிடக்குது, இதுக்கு மேலே 20 நாள் விட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாது.
அப்போ நார்மல் டெலிவரி ஆகும்ல, எப்படி வயிற்றுக்குள்ள போன குழந்தை நார்மல் டெலிவரி ஆகுதானோ, இந்த காலத்துல நான் ஆப்ரேஷன் இருக்கு, அந்த காலத்துல என்ன முத்தி போனாலும் நார்மல் டெலிவரி தானே, பதட்டப்படக்கூடாது, கொஞ்சம் ரிலாக்ஸாரு, எதுவுமே பதட்டப்படாத. அவ பதட்டப்படுறா, ஆல்ரெடி இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு அவ எந்திரிச்சு உட்காரவும் மாட்டேங்கிறான். எனக்கு ஆப்ரேஷன் வேண்டாம் ஆண்டி, ரிலாக்ஸா இருமா ப்ளீஸ், சொன்னா கேளு. முடியாது ஆண்டி, நான் ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்க மாட்டேன். அவ எவ்வளோ தூரம் சொல்லியும் ஒத்துக்கவே இல்லை. நார்மல் டெலிவரி உன்னால முடியாதுமா, நான் மாட்டேன் ஆண்டி. இதுக்கு மேல அவளுக்கு அனஸ்தீஷியா கொடுக்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டு அவளை அங்கிருந்து வெளியில கொண்டாடுறாங்க. நீ சொன்னா கேட்க மாட்டேன், நான் எவ்வளோ பேஷன்ஸ் பார்த்துருப்பேன், இதே கையால எத்தனை குழந்தைகளை டெலிவரி பண்ணியிருப்பேன், நீ ஏமா கேட்க மாட்டேங்கிற. இன்னும் 20 நாள் ஆகட்டும், 20 நாள் கழிச்சு நான் நார்மல் டெலிவரி தான் பெற்றுக்குவேன், நான் இந்த குழந்தை எவ்வளோ ஆசையை பெற்றுக்கிறேன். சொல்லிட்டு வீட்டுக்கு போனவ அடுத்த நாள் நைட்டே வேணிக்கு ஃபோன் பண்றா. ஆண்டி ரொம்ப வலிக்குது, என்னமோ தண்ணி தண்ணியா போகுது, வாங்க ஆண்டி. நான் தான் சொன்னல்ல, சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு கார் எடுத்துக்கிட்டு வீணாவோட வீட்டுக்கு போறா. வீணாவோட வீட்டுக்கு போய் பார்க்கும் பொழுது ஆல்ரெடி குழந்தை டெலிவரி ஆகிறதுக்கு ரெடியா இருக்குது. இங்க எந்த விதமான எக்யூப்மெண்ட்ஸும் கிடையாது, ஆம்புலன்ஸில் தூக்கி போட்டுதான் போகணும், ஆம்புலன்ஸும் லேட் ஆயிட்டே இருக்கு. கார்லயா தூக்கிட்டு போய் போடலான்னா வேணி ஒருத்தி மட்டும்தான் அங்க இருக்கா, அவனால தூக்கிட்டு போக முடியாது. ஆன்டி என்னால வலி தாங்க முடியல ஆன்டி, சொல்லிட்டே இருக்கும் பொழுது ஆம்புலன்ஸ் வந்து ஆம்புலன்ஸ்ல தூக்கி போட்டுட்டு போற வழியிலேயே குழந்தையுடைய பாதி உடம்பு வெளியில வந்துருது. அதுக்கு மேல டாக்டர்னால ஆப்ரேட் பண்ண முடியல, வீணா ஒத்துழைக்க மாட்டேங்கிறா. வீணா நீ ஒத்துழைச்சா மட்டும்தான் பண்ண முடியும், வீணா ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, நீ தான் பண்ணணும். என்னால் முடியல ஆன்ட்டி, ரொம்ப முடியல, ப்ளீஸ் என்னை எப்படியாவது என் குழந்தைய காப்பாற்றி கொடுத்துருங்க ஆன்ட்டி. அரை மணி நேரம் போராட்டத்தில் கரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி போய் ஆம்புலன்ஸ் நிற்கும் பொழுது குழந்தை எடுக்கப்படுது, வீணா மயக்கத்துக்கு போயிடுறா. ஆனால் குழந்தை உயிரோடு இல்லை. அப்படியே ஷாக் ஆகி நின்ன வேணி உள்ளே தூக்கிட்டு போய் என்ஐசியூவில் வச்சு குழந்தை எவ்வளவோ செக் பண்ணி பார்க்குறாங்க. மூக்கில் இது பண்ணவோமு, முதுகில் அடித்து பார்க்கவோமு, என்ன பண்ணியுமு, குழந்தை இறந்து போச்சு. பக்கத்தில் வந்த நர்ஸ், என்னாச்சு டாக்டர்? இல்லைம்மா, குழந்தை இறந்துருச்சு டாக்டர். ஆமாம், அவளோட கிரிட்டிக்கலான சூழ்நிலைக்கு ஆல்ரெடி குழந்தை நிறையா அடிபட்டிருந்துருக்குது, வயிற்றுலேயே இறந்து போகாமல் இருந்தது தான் பெரிய ஆச்சரியம். அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட இதெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குது, அவங்க அம்மா அடிக்கடி வயிற்றுல அடித்ததுனாலே என்னமோ இப்போ அவனால் டெலிவர் பண்ண முடியாமல் குழந்தை இறந்து போச்சு. வீணாவை ஐசியூவில் அட்மிட் பண்ணி அவளுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது. அவள் ஏற்கனவே ஒன்றும் இல்லாமல் அப்படியே சொக்கி கிடக்குறா, உயிர் ஓடிட்டுருக்குதா அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஐசியூக்குள்ளே போன வேணி, எல்லா ட்ரீட்மெண்ட் கொடுங்க, எப்படியாவது காப்பாற்றணும், நான் இன்னும் இருக்க வேண்டிய ஆப்ரேட்டெலாம் பண்ண வேண்டியது இருக்குது, நான் பண்ணுறேன் சொல்லிவிட்டு அந்த வயிறெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு அவளை ஐசியூலேயே ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. வீணா ஆழ்ந்த உறக்கத்தில் தான் இருக்கா. இல்லை அவங்க அம்மா மாதிரி ஒருவேளை மனநலம் பாதிக்கப்பட்டுட்டானா? சச்சா இருக்காது, கோமாக்கு போயிட்டானா? பல கலக்கங்கள் ஏற்படுது. வீணா ரொம்ப தீவிர சிகிச்சையில் டாக்டர்ஸோட கண்ட்ரோலில் இருந்துட்டுருக்கா. நர்ஸ் ஒருத்திங்க உள்ளே வந்து, டாக்டர் சொல்லுங்கள், நர்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு 2-3 ஆப்ரேஷன் இருக்குது, சிசேரியன் தானே? ஆமாம் டாக்டர். ஆ நான் வரேன் சொல்லிட்டு சிசேரியன் பண்ணுறதுக்காக அவங்க போயிடுறாங்க. ஒரு வாரம் கழிச்சு வீணா கண்ணை முழிக்கிறா. கண்ணை முழிக்கும் பொழுது பக்கத்தில் வேணி நிற்கிறாங்க. வீமா ஆல்ரைட், நல்லா இருக்கேன் ஆன்ட்டி. குழந்தைன்னு கேட்ட உடனே உண்மையை சொல்லாமா வேண்டாமான்னு ஒரு எண்ணம், ஆனால் கண்டிஷனை பார்க்கும் பொழுது உண்மையை சொல்லக்கூடாது, சொன்னால் அதிர்ச்சியில் உயிர் போயிடலாம், இல்லைன்னா கோமா கூட போயிடலாம். ஆ குழந்தை இங்கே தாம்மா என்ஐசியூவில் இருக்குது. எவ்வளோ நாளா? சும்மா ஒரு 4 நாளாக தான். நீ இல்லை இல்லை, ஃபீட் பண்ண முடியல, ஆனால் அங்கே டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. ஆன்ட்டி நான் பார்க்கலாமா? ஓ நீ இப்போ இருந்து எந்திச்சே போக முடியாது, நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறமா உன் கையில் உன் குழந்தையை கொடுத்துட்றோம் சொல்லிட்டு வெளியில் வந்தவளுக்கு மனசு கணக்குது. என்னது இப்படி ஆகுது, நாம் சொன்ன பொய், நாளைக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னா இப்போ திடீர்னு குழந்தைய கேட்டால் நான் என்ன பண்ணுறது? ஆனால் வீணா விடுற மாதிரி தெரியல. வேணிக்கு சும்மா கால் பண்ணவும் வரும்போதெல்லாம் கேட்கவும் நர்ஸுகிட்ட சண்டை போடவுமா இருக்கா. என்னோட குழந்தை எங்க, நீங்களா சேர்ந்து கொண்டுட்டீங்களா, நான் சும்மா விட மாட்டேன். டிப்ரெஷனுக்கு போனவ கத்து கத்துன்னு கத்தி அங்கே இருக்கக்கூடிய பாட்டிலெலாம் போட்டு உடச்சி நர்ஸ் ரெண்டு பேர்த்தையும் போட்டு அடித்து ஒரு நர்ஸை பிடிச்சி பொறாண்டி அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டா. ரொம்ப ஆழ்ந்த மயக்கத்துக்கு போய் ஒருவேளை இறந்துருவாளோ அப்படிங்கிற பயத்தில் மறுபடியும் 2-3 நாள் கிளம்பிச்சு உயிர் பிறப்பிக்கிறான். இப்போ இவளை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கிறாங்க வேணி. அவள் ரூம் பக்கமே போகிறதில்ல. ஒரு நாள் 7 மாத கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு செக் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவளோட ரூம் கதவை தள்ளிக்கிட்டு உள்ள வரா வீணா. கையில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் எல்லாமே அப்படி தர தரன்னு இழுத்துட்டு வந்திருக்கா. கையில இருந்து ரத்தம் கூட வடையுது. வீணா வீணா என்னாச்சு ஆன்டி? எங்க என் குழந்தை? ஒழுங்க என் குழந்தை எங்கன்னு சொல்லிடுங்க. கொண்டுட்டீங்களா இல்லை யாருக்காவது கொடுத்துட்டீங்களா? ஏன்
என் குழந்தை என்ன பண்ணீங்க சொல்லுங்க. அவ கேக்குற கேள்விகளை வேணினால ஜீர்ணிக்கவே முடியல. பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு மாதிரி பாக்குறாங்க, இவங்க கிட்ட குழந்தைகிட்ட வராதிங்க, கொண்டு போடுவாங்க, என் குழந்தைய கொண்டுட்டாங்க அப்படிங்கிற வார்த்தை கூட ரெண்டு மூணு வாட்டி விட அங்க வந்து நர்ஸ் மைக் ஊசி போட்டு கூட்டிட்டு போனாங்க. சாரி, டிஸ்டர்ப் பண்ணதுக்கு ரொம்ப சாரி. அங்க இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே மன்னிப்பு கேட்டுட்டு இதுக்கு மேல யாரையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே தன்னோட ரூம்ல உட்காந்துடுறாங்க. என்ன பண்றது, இவ வேற இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கா, நம்ம வேற ஏதாவது குழந்தைய. ஆமா, இதுதான் சரி. இப்போதைக்கு அவளை சமாதானப்படுத்துறதுக்காக வேற ஒரு குழந்தைய நம்ம காட்ட வேண்டியதுதான். முடிவெடுத்தவங்க ஈவினிங் அப்படியே ரவுண்ட்ஸ் போற மாதிரி அந்த ஐசியூக்குள்ள போறாங்க. ஆல்ரெடி கோவமா உட்காந்து கையில கட்டெல்லாம் போட்டுட்டு இருக்கிறா. கட்டெல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா உள்ள போய், என்னாச்சு, கோவம் தீந்துருச்சா, கட்டுப்போட்டுக்கு மட்டும் இவ்வளோ நேரம் அடம் பிடிச்சிட்டு, குளுக்கோஸ் பாத்தில் இருக்கக்கூடிய இன்ஜெக்ஷன் எப்படி ஏற்றிருக்கு பாரு. எனக்கு அதெல்லாம் வேண்டாம் ஆண்டி, என் குழந்தை இங்க, எனக்கு பிறந்தது பையனா பொண்ணா எனக்கு தெரிஞ்சாகணும். சரி, இப்போ உன் குழந்தை தான் நீ பார்க்கணும், என்ன நீ நம்ப மாட்டேயில்ல, என்ஐசியூவில் இருக்கு, வந்து பார்த்துக்கோ. சொன்ன உடனே உற்சாகமாயிட்டா. வேகமாக எந்திரிக்க கட்டுப்போட்டுட்டு இருந்த நர்ஸ், ஒரு நிமிஷம் இருங்க கட்டுப்போட்டு போகலாம். இல்லை இல்லை வேண்டாம், கட்டை அப்படியே ஒட்டிக்கிட்டு தலையை கொண்டையை போட்டுக்கிட்டு அதே ட்ரெஸ்ஸோடு அப்படியே வெளியில் வரா. ஆனால் ஒன்று, என்ஐசியூவில் ரொம்ப சைலண்டாக இருப்பாங்க, நீ எக்காரந்த கொண்டு கத்திரக்கூடாது, குழந்தை வேணும் வேணும் கேட்கக்கூடாது. உன் குழந்தை ஹெல்த்தியாக தானே வரணும், பாரு நீ எப்படி இருந்த, இப்போது 45 kg பக்கமாக வந்துட்ட, அதனால தான் குழந்தை ரொம்ப வீக்காக பிறந்திருக்கான். குழந்தை இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருந்தாகணும், நீ அது கவலைப்படக்கூடாது சரியா. குழந்தை பார்த்தா சரி அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டில் சரின்னு சொல்லிட்டா என்ஐசியூக்கு வெளில போய் நிற்கிறாங்க. அன்னைக்கு தான் பைரவிக்கு குழந்தை பிறந்து பைரவியோட பையனை என்ஐசியில் வச்சுருக்காங்க. அப்பா மட்டும் உள்ளே வரலாம் அப்படின்னு ரொம்ப நேரம் பெர்மிஷன் கேட்டு குழந்தைக்கு பக்கத்தில் போய் காமேஷ் நின்றுட்டுருக்கிறாரு. அன்னைக்குன்னு பார்த்து ஹாஸ்பிட்டலில் மூணே டெலிவரி தான், அதில் காமேஷோட பையன் மட்டும்தான் என்ஐசியூக்கு வந்திருக்கான், மீது எந்த குழந்தையும் என்ஐசியூவில் இல்லை. இதை பார்த்தவங்க பக்கத்தில் இருக்கிறவர் கூப்பிட்டு, நர்ஸ் என்ன, என்ஐசியூவில் ஒரே ஒரு குழந்தை மட்டும்தான் இருக்குது. ஆமாம் டாக்டர், ரெண்டு பேத்துக்கு டெலிவரி பார்த்து இப்போதான் டாக்டர் முடித்தாங்க, குழந்தைங்க நீங்கள் கொண்டாடல, என்ன உளறீங்க. ஆமாம் டாக்டர், டாக்டர் கேஷோ பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. சே, இந்நேரம் வந்திருப்பாங்க நினச்சி தான் நான் வந்தேன், 1:00 தானே ஆப்ரேஷனு. இல்லை டாக்டர், 2:30 மேலே தான் ஆப்ரேஷன். சரி, ஆல்ரெடி 3 குழந்தை இருந்துச்சு, அவங்கள நார்மல் வார்டுக்கு அவங்க அம்மா கூட ஷிஃப்ட் பண்ணிட்டோம் டாக்டர், இதெல்லாம் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணுறது இல்லையா, இப்போ இந்த ஒரு குழந்தை மட்டும் தான் இங்கே இருக்கா. ஆமாம் டாக்டர். ஜோ, ஆ ஆண்டி, அங்கே குழந்தை, அதுவும் அங்கே இருக்கி அந்த குழந்தாம்மா, பக்கத்தில் நிற்கிறது யாரு, அவர் ஒரு டாக்டர்மா, குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்காரு, அவர் ஒரு பீடியாட்ரிஷியன். காமேஷ் இப்படி ஒரு பொய் சொல்லி அப்படியே மாத்திடுறாங்க. அந்த கண்ணாடி வழியா அந்த குழந்தையே 10 நிமிஷத்துக்கு மேலே பார்த்துக்கிட்டு இருக்கிறா. பக்கத்தில் வந்து நிற்கக்கூடிய காமேஷை முறைச்சி பார்த்துட்டு மறுபடியும் இது பண்ணுறான். ஏன்னா காமேஷ் குழந்தை கையில் வாய் வைக்க போக அதை எடுத்து எடுத்து விடுறான். இப்போ வாய் வச்சா என்ன, எதுக்கு அந்த டாக்டர் எடுத்து விட்டுட்டு இருக்கிறாரு, பால் குடிக்கணுங்கிறக்கா தான் அப்படி பண்ணுறான். டாக்டர் பையனா பொண்ணா, நீ ஏன் பாரு கையில் என்ன கலரில் பெல்ட் கட்டியிருக்கோம், ப்ளூ கலரு, ப்ளூ கலர்னா என்னன்னு தெரியுமா, பையன், ஆ பையன்தான். என் குழந்தைய எப்போ எங்கிட்ட கொடுப்பீங்க, இங்கே பாருமா அவன் வெயிட் கம்மியாக பிறந்திருக்கான், நாங்கள் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கொடுத்துருவோம், போ நீ போ. இதுக்கப்புறமா பிரச்சனை தீர்ந்துருச்சேன்னு நினைக்கிறாங்க வேணி, ஆனால் அப்படி கிடையாது. ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா யாருக்குமே தெரியாமல் என்ஐசியூவில் வந்து காமேஷோட பையனை பார்த்துக்கிட்டு தான் போயிட்டுருக்குறா. எப்போ காமேஷ் வந்து பக்கத்தில் நின்னாலுமே அவளுக்கு கோபமாக வருது, எதுக்கு இந்த டாக்டர் ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிறார் அப்படின்னு. அதுக்கப்புறமா 4-5 குழந்தைய கூட என்ஐசியூக்கு வந்துட்டாங்க, இருந்தாலும் அந்த குழந்தை எப்படா நம்மக்கிட்ட வருன்னு ஏங்கிக்கிட்டே இருக்கிறா. ஒரு வாரம் இதே மாதிரி முடியுது, காமேஷ் பைரவி எல்லாமே டிஸ்சார்ஜ் ஆகி போயிடுறாங்க. இவ குழந்தைய போய் பார்க்கலாங்கும் பொழுது குழந்தை அங்கே இல்லை. உள்ளே வந்தவ டைரெக்டாக வேணியோட ரூமுக்குள்ளே போய், ஆண்டி சொல்லு, என் பையனை காணா ஆண்டி, அவளுக்கு அப்படி தூக்கி வாரி போடுது. இப்போதான் காமேஷும் பைரவி டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு போகிறாங்களே, அடுத்து நாம் என்ன பண்ணுவோம்னு யோசிச்சுட்ருக்குறவளுக்கு இப்படி வந்து வீணா கேட்ட உடனே, ஒன்றும் இல்லைம்மா, ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் பார்க்க போயிருக்காங்க, போய் சொல்லாதீங்க ஆண்டி, நிஜமாலுமே தான், வந்து காட்டுங்க. ஐயோ, ஐ டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காருமா, இல்லை ஆண்டி நான் நம்ப மாட்டேன், நீங்கள் எதையும் என்கிட்ட மறைக்கிறீங்க. அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா, வீணா பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறா. அந்த ரூமை கதவை சாத்திக்கிட்டு வேணி எவ்வளோ சமாதானப்படுத்த பார்த்தாங்க, வெளியில் நிறைய பேஷண்ட் இருக்காங்க, இப்படி கத்துனானா ஹாஸ்பிட்டல் மானம் வேணியோட பேரை கெட்டு போயிடும். ஆல்ரெடி இவ கத்துனதுனால 2-3 பேர் வராமல் போயிட்டாங்களோ அப்படிங்கிற எண்ணம் தனக்காகவே தோணுனதுனால, கம்மனிருமா ப்ளீஸ் கம்மனிரு, போய் சொல்கிறீங்க ஆண்டி, நிஜமாலுமே போய் சொல்கிறீங்க, நான் நம்ப மாட்டேன், எனக்கு என் பையன் வேணும். அவள் பேசிட்டு இருக்க லேண்ட்லைன் எடுத்து யாரையும் கூப்பிட, பின்னாடி வந்த நர்ஸு வீணாவுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு மறுபடியும் மயக்க நிலைக்கு போயிடுறான். மயக்கத்துலேருந்து எந்திரிக்கும் பொழுது ஒரு ரூமில் கைகால் கட்டப்பட்டு கிடக்குறான், அது ஹாஸ்பிட்டல் தான். எந்திரிச்ச உடனே வேணிக்கு இன்ஃபர்மேஷன் போய் வேணியும் வராங்க. ஆண்டி எங்கே ஆண்டி என் பையன்,
கொஞ்சம் கவலைப்படாமல் இருமா, நான் சொல்கிற உண்மையை கேளு. இல்லை நான் கேட்க மாட்டேன், எனக்கு என் பையன் வேணும். அந்த டாக்டர் ஏதாவது பண்ணிட்டாரா? ஏன்னா அந்த டாக்டர் தான் வந்து வந்து பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாரு. அப்போல்லாம் எதுவும் இல்லைடா, நான் சொல்கிறத ஒரே ஒரு நிமிஷம் கேளுடா. அவள் கேட்காம கத்த ஆரம்பிக்கிறா. கை கால்களை இழுக்க அப்படி பண்ண இப்படி பண்ண கை காலில் பயங்கரமான நத்தம். திடீர்னு மூச்சை இழுத்தவ அப்படியே மயக்கம் போட்டுடுறா. என்னாச்சுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக செக் பண்ணி பார்க்கும் பொழுது டிப்ரெஷன் ஆகி ப்ரெஷர் ஆனதில் மூளைக்கு போகிற நரம்பு அப்படியே வெடித்து அவள் இறந்தும் போயிடுறா. அப்போது வீணா ப்ரெஷர்னால மூளையில் இருக்கக்கூடிய நரம்பு வெடித்து இறந்து கிடக்குறா. இந்த வரியை படித்த உடனே காமேஷ்க்கு அதிர்ந்து போயிடுது. அதுக்கு மேலே லெட்டர் எதுவுமே இல்லை. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நேராக மகுடபதியோட மூஞ்சியை பார்க்குறான். முடிச்சிட்டிங்களா தம்பி? முடிச்சிட்டங்கய்யா. ஆனால் அதுக்கப்புறம்தான் அந்த பொண்ணை எல்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணியாச்சு. இன்னும் மனநல மருத்துவமனையில் அவங்க அம்மா இருக்கிறாங்க. இதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிமிச்சு டாக்டர் வேணிய ஏதோ ஒரு உருவம், அவங்களோட நர்ஸ் ஒரு உருவத்தில் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு பெண் துரத்திட்டு இருந்திருக்காங்க. அவங்க இந்த மாதிரி டிப்ரெஷன் ஆகி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் மேலேருந்து குசிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். இதுக்கெல்லாம் என்ன தீர்வுன்னு வந்து என்னை கேட்டாங்க. தீர்வு அந்த ஆவியை இங்கிருந்து அனுப்புறது தான். ஆனால் இதுக்கெல்லாம் நான் எப்படி காரணமாக இருக்க முடியும்? ஏன் என்னையும் என் குழந்தையுமே இறந்து போன வீணாவோட மனசுக்குள்ள அந்த குழந்தை, அதாவது உங்கள் பையன்தான் அவங்களுடைய பையன் அப்படிங்கிறது நல்லா ஆழமாக பதிஞ்சிருச்சு. அந்த எண்ணத்துலேருந்து மாற்றிக்க முடியல அவங்களால. அதே மாதிரி அந்த குழந்தை பக்கத்தில் போய் போய் 24 மணி நேரம் நீங்கள் தான் பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. அப்பா அப்படிங்கிற பேரில் பர்மிஷன் வாங்கிட்டு போய் பார்க்குற நீங்கள் கரெக்டாக வீணா வரும்போதே போயிருக்கீங்க. அதிகமான நேரங்களில் ஒரு 100-40% அந்த குழந்தையோட உங்களை தான் பார்த்துருக்காங்க. அதனால் அவளுடைய குழந்தையை நீங்கள் தான் கடத்திட்டு போயிட்டீங்க இல்லை கொண்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களை துரத்திக்கிட்டு உங்ககிட்ட இருந்து அந்த குழந்தைய எப்படியாவது பிரிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. தப்புமே பண்ணாமல் இப்படி ஒரு தண்டனை அனுபவிக்கிறோமே அப்படின்னு மனசுக்குள்ளே பெரிய உறுத்தல். ஐயா, அப்போ வீணாவை ப்ராப்பராக எல்லாமே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அடக்கம் பண்ணிட்டாங்க. அந்த உடலை எரிச்சிருந்தா கூட மீண்டு வந்திருக்குமா வந்திருக்காதான்னு எனக்கு சரியாக தெரியல. ஆனால் அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது இதுக்கு என்ன தான் ஐயா தீர்வு? அதுதான் சொல்ல வந்தேன். இவ்வளோ நேரம் நீ தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் காரணம், இதுக்கு மேலே நீ தெரிஞ்சுக்க போகிறது தீர்வு. சொல்லுங்க ஐயா. இந்த தீர்வு நான் சொன்னேன், ஆனால் டாக்டர்னால் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் உன்னால் முடியும். சரி, நான் செய்கிறேன். முதல்ல அந்த ஆத்மாவை இங்கே கொண்டு வரணும். இங்கே கொண்டாந்து ஒரு கூண்டுக்குள்ளே உட்கார வைக்கணும். அதுக்கப்புறமா அதுக்கு என்ன வேணும்னு கேட்கணும். நம்மளால் நிறைவேற்ற முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக ஆத்மாவதை நிறைவேற்ற முடியுமான்னு தெரியல. நிறைவேற்ற முடிஞ்சிச்சுன்னா நிறைவேற்றலாம். அப்படி இல்லை அப்படின்னா அங்கேயே பஷ்பமாக்கணும். அதுக்கு ரெண்டு முக்கியமான விஷயங்கள் தேவைப்படுது. என்னன்னு சொல்லுங்க ஐயா. ஒன்று, அந்த ஆத்மாவுடைய ஏதாவது ஒரு பொருள், துணியோ இல்லை முடியோ. அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். இல்லை அந்த ஆத்மாவோட உடலோ ஏதாவது ஒன்று அந்த சக்கரத்தில் வச்சு பூஜை பண்ணி அதில் இறங்கின உடனே நாம் அதை பஷ்பமாக்கிடலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். சரிங்க ஐயா, நான் எப்படியாவது வீணாவோட ட்ரெஸ்ஸு இல்லை ஏதாவது ஒரு திங்ஸை நான் கொண்டாட பார்க்குறேன். அது மட்டும் இல்லைப்பா, இது கூட சேர்ந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. சொல்லுங்க ஐயா. அப்படி நீ அந்த ஆத்மாவை ஒரே அடியாக அழிக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த ஆத்மாவை நாம் இங்கே கூப்பிட்டு உட்கார வைக்கணும். நாமெல்லாம் கூப்பிட்டா சாதாரணமாக வராது. அப்போ என்ன பண்ணுறது? ஒரு ஆள் வந்து கூப்பிடணும். அந்த ஆள் வந்து கூப்பிட்டா மட்டும்தான் அந்த ஆத்மா இங்கே வரும். அதுக்கு அந்த ஆள் இங்கே வரணும். சொல்லுங்க ஐயா, யாராக இருந்தாலும் நான் கூட்டிகிட்டு வரேன். உன் பையன். சொன்ன உடனே காமேஷ்க்கு தலையே சுத்துது. எப்படி ஒரு பச்சை குழந்தை, 3 மாசம் குழந்தைய தூக்கிட்டு வந்து இங்கே உட்கார முடியும்? ஐயா, ஆமாப்பா, உன் பையன் இங்கே வரணும். அப்போ தான் அந்த ஆத்மா இங்கே வரும், இந்த இடத்துல உட்கார வைக்க முடியும். இதை தவிர வேற வழியே கிடையாது. வேணி ஏன் இதை பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கு இப்போதான் காமேஷ்க்கு விடை கிடச்சிச்சு. காமேஷ் பையனை எப்படி தான் கூட்டிகிட்டு வருவான்?